தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இந்த காணொலியில் நாம் மாணிக்க பெருமான் இயற்றிய திருவெம்பாவையில் ஒன்பதாவது பாடலை பார்க்க போகிறோம் பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன் முன்னை பழம்பொருட்கு முன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் இதான் பாட்டு பாட்டுடைய பொருளை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு போகலாம் ஒவ்வொரு பாடலிலும் பெண்கள் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்பி இந்த பாவை நோன்புக்காக அவங்களை அழைத்து இறைவனுடைய புகழை பாடி நீராடலாம் வா அப்படின்னு அழைத்துட்டு போகிறாங்க போன பாடல் வரைக்கும் உறங்கி கொண்டிருக்கிற பெண்ணை பார்த்து அவங்க எழுப்பி கொண்டு போகிறாங்க இந்த பாடலை அவங்க நீராடுகிற பொய்கை அடைந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது அதனால் இங்கே வந்து இறைவனுடைய புகழை பாடுறாங்க பொதுவாக நாம் பார்த்தோம் பாவை நோன்பு இருப்பது இலக்கியங்களில் என்ன போட்டிருக்குன்னா நல்ல கணவர் அடைவதற்கும் மழைவழம் பெருகுவதற்குமாக நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்குறோம் இந்த பாடல்ல பெண்கள் எல்லோரும் நல்ல கணவரை அடைவதற்கு அப்படிங்கிறதுல ஒரு கருத்து தென்படுது ஏன்னா அவர் எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதை பார்க்கலாம் பாடலுக்கு பொருளை முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே இங்கே இறைவனாகிய சிவபெருமான் எல்லா பொருட்களுக்கு முன்பாக அதாவது தொன்மையான பொருள் என்று இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு எல்லா பொருட்களுக்கும் முன்னதாக தோன்றியவன் அப்படின்னு அவனே பழம் பொருள் அதாவது அவனே முதல்வன் அப்படிங்கிறதான் பொருள் அப்படின்னு முன்னை பழம்பொருளே பொருளே அப்படின்னு வாழ்த்துறாங்க சிவபெருமானை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே சரி பழமைக்கும் பழமையாய் விளங்குறவன் சரி புதுமைக்கும் புதுமையாக இருக்கிறவனா அது அது என்னன்னா இந்த காலகட்டத்திலேயும் இதற்கு பின்னால் தோன்றுகின்ற புதுமையான காலகட்டத்திலையும் அதற்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே அதையும் கடந்து செல்கின்றவன் அந்த புதுமையையும் கடந்து செல்கின்றவன் பேர்த்தும் என்றால் கடக்கிறது அப்பெற்றியனே அப்படிப்பட்ட தன்மை உடையவன் புகழ் உடையவன் அப்படின்னு இறைவனை சிவபெருமானை பாடுறாங்க அப்படிப்பட்டவனை அவன்கிட்ட சொல்றாங்க உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் அதாவது உன்னை எங்கள் கடவுளாக பிரானாக இறைவனாக பெற்ற நாங்கள் உன் சீரடியோ உன்னுடைய அடியார்கள் அதாவது சீரடியும் பெருமை மிகுந்த அடியார்கள் உன் அடியார் தாழ் பணிவோம் அதனால் நாங்கள் உனக்கு அடியவர்களுடைய கால்களில்தான் பணிவோம் அப்படிங்கிறாங்க உன் அடியார் தாழ் பணிவோம் மற்றவர்களுடைய கால்களில் பணிய மாட்டோம் அப்படின் தான் பொருள் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படி உன்னுடைய அடியவர்களுக்கே நாங்கள் பாங்காவோம் அதாவது தோழமை கொண்டு ஒழுகுவோம் அப்படின்னு அர்த்தம் அன்னவரே என் கணவர் அப்படிப்பட்ட ஒருவரே எங்களுடைய கணவர் அப்படிங்கிறாங்க அதாவது சிவன் மீது பக்தி கொண்ட ஒருவன் தான் எங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே அவர் மனம் விரும்பி எங்களுக்கு சொன்ன பரிசே என்பது பல அர்த்தத்தில் வரும் இயல்பு என்கிற அர்த்தத்தில் வரும் இந்த இடத்துல கட்டளை அவர் சொன்ன கட்டளையே எங்களுக்கு தொழும்பாய் பணி செய்வோம் அதாவது சேவை என்று எண்ணி செய்வோம் அதாவது உன்னுடைய பக்தர்கள் சிவனடியார்களில் ஒருவரே எங்களுடைய கணவராக வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் சொல்கிற கட்டளைப்படியே நாங்கள் ஒழுகுவோம் அவருக்கே பணிவிடை செய்வோம் அப்படிங்கிறாங்க இன்ன வகையே இப்படிப்பட்ட வாழ்க்கையை எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களுக்கு எங்கோன் என்றால் எங்களுடைய இறைவனாகிய நீ நல்குதியேல் அப்படின்னா கொடுப்பாயானால் என்ன குறையும் நிலவும் எங்களுக்கு என்ன குறை உன்னை பாடிக்கொண்டு உன்னுடைய அடியவர் மணந்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்தால் எங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏலோர் எம்பாவாய் அதை சிந்தனை செய்யுங் செய்யுங்கள் என்று பாவை தெய்வத்தை வேண்டிக்கொண்டு எங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிவபெருமான் அருளும்படியாக பாவை தெய்வமே நீ அருள் புரிவாய் நீ துணை செய்வாய் அப்படின்னு இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு நாளைக்கு நாம் திருவெம்பாவையில் பத்தாவது பாடலை பார்க்கலாம் வணக்கம் நன்றி ராஜி